நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கியிருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தர் நம்மளை ஜாஸ்வா டிவியின் மூலமாய் சந்திக்க பண்ணியிருக்கிற மிக பெரிதான தயவின் நிமித்தம் நான் கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்துகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் தொடர்ந்து நம் மத்தியிலே பெரியவராய் உயர்ந்திருக்கும்படி நம் இடம் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளையும் நினைத்திருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு நான் மகிமைகளை செலுத்துகிறேன். இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்கள் யாருக்காகவோ வாழ்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அப்படிதானே? நான் சிறு பிராயம் முதல் இனத்துக்காக வாழும்படி என் இருதயத்தில் பயங்கரமான ஆசை உண்டு. நான் வந்து இந்த இனத்தவள், இந்த இனத்துக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி என் இருதயத்தில் சிந்தனைகளுக்குள்ளாக அது அப்படியே செயல்களுக்குள்ளாக வெளிப்படும். நாட்கள் ஆக ஆக இயேசுவானவர் என்னை சந்தித்தார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்தது, இல்லை, நான் ஒரு இனத்துக்காய் வாழ்வதை பார்க்கிலும் என்னை உண்டாக்கியிருக்கிற, என்னை உண்மையாய் நேசிக்கிற, எனக்காகவே ரத்தம் சிந்திருக்கிற இந்த இயேசுவுக்காக வாழ்வதை வாழ்க்கை என்று சொல்லி அந்த உணர்வுள்ள நல்ல சிந்தைகளை இயேசுவானவர் என்னுடைய இருதயத்துக்குள் வைத்து அவைகளை வெளிப்பட செய்தார். ரெண்டு காலங்களுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை கண்டேன். நான் ஒரு இனத்துக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாக நான் செயல்பட்டது உண்டு. அப்பொழுது என்னுடைய செயல்களுக்கும் பின்பாக இயேசு எனக்காய் இரத்தம் சிந்திருக்கிறார், அவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி என் இருதயத்தில் நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த நல்ல நினைவுகளை எனக்குள் வைத்து அவருக்காய் வாழத்தக்கதான நல்ல உணர்வை எனக்கு தந்ததற்கும் வித்தியாசத்தை நான் காணும் பொழுது, சந்தோஷத்தை நான் காணும் போது, அது ரெண்டுக்கும் நான் வேறு பிரித்து பார்க்கும் பொழுது, நான் இயேசுவுக்காய், என்னை படைத்தவருக்காய், எனக்காய் ஜீவன் தந்தவருக்காய், என்னை உண்மையாய் நேசிக்கிறவருக்காய் நான் வாழ்வதை வாழ்க்கை என்று சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூறும்படி ஆண்டவர் என்னை நடத்தி வருகிறார். உங்களை எப்படி நடத்தி வருகிறார்? அல்லது நீங்கள் உங்களை நடத்துகிறீர்களா? நீங்கள் எதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இனத்துக்காக ஓடுகிறீர்களா? மதத்துக்காக ஓடுகிறீர்களா? அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது திருச்சபை என்ற பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களை சந்திக்க விரும்புகிறார். வேதத்தில் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஆண்டவரை நான் எந்த வசனத்தை வைத்து நாங்கள் தியானிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இந்த வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை கொண்டு நமக்கு கற்றுத்தர காரியம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்படாதே, நீ வெட்கப்படாமல் இருப்பாய், நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நீ வெட்கப்படாதே என்கிற வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களோடு சொல்லும்படி என்னை அனுப்பினார். நீங்கள் எதற்காய் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதனால் எனக்கு வருகிற உபத்திரவங்கள் பல மடங்கு ஆகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்களை படைத்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் நீ வெட்கப்படாமல் இரு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் உங்கள் ஆத்மாவை திடப்படுத்துகிறாரே. அது நிமித்தம் தேவன் என்னை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாங்களாமே. இந்த வேத வசனத்தை ஆண்டவர் பேதுருவை கொண்டு நமக்கு சொல்லி தராங்க. பேதுருவின் வாழ்க்கை வரலாறு நமக்கு ஓரளவு நன்கு தெரிந்தது தானே. பேதுருவையா நன்கு கற்று நன்கு படித்ததாத ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர், அப்படி ஒரு இனத்தின் மத்தியிலிருந்து அவர் வந்தவர். ஆண்டவர் அவர்களை சந்தித்தாங்க. சந்தித்த தேவன்
அவர்களை தன்னுடைய வேலைக்காய் அழைத்தாங்க. வேலைக்காய் அழைத்தும் போது இயேசுவான் அவரை பின்தொடர்ந்து பேதுருவையா தொடர்ந்து வாழ்ந்தாங்க. பேதுருவையா அநேகரை இயேசுவுக்குள்ளாகவே நடத்தி கொண்டு வந்தாங்க. இந்த பேதுருவையா இயேசுவுக்காய் வாழ்வதை பார்த்து அநேக ஜனங்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், தேசாதிபதிகள், ஆளுகையில் இருக்கிற யாவரும் பேதுருவையாவுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டும் பேதுருவையாவை சிறைச்சாலையில் இருமுறை அவர்களை பிடித்து தண்டனைக்குட்படுத்துறதும் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து தான் சொன்னாங்க, பேதுருவையாவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறியா, என் மேல அன்பா இருக்கிறியா, என் மேல என் மேல உண்மை அன்பு வைத்திருக்கிய அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த பேதுருவையாவுக்கிட்ட தான் ஆண்டவர் கேட்டாங்க. அப்புறம் பேதுருவையாவை கொண்ட இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால், நீ கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றிருப்பதினால், கிறிஸ்துவினால் என் பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நீ இருதயத்தில் நம்பிக்கொண்டு இருப்பதினால், நீ வெட்கப்படும்படியாய் நீ கலங்கி நிற்கிறாயோ, இதோ உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ வெட்கப்படாதே, நீ வெட்கப்படாதே, கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ படுகிற பாடுகளுக்கு இதோ இம்மையிலும் மறுமையிலும் பலன் உண்டு என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்களே. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை வாலிப கண்மணி பிள்ளைகள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? வேறு எங்கோ போய் நாம் தேட வேண்டியதில்லை. இதோ நாம் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த தென்காசி மாவட்டத்தில் எத்தனை குடும்பங்களுக்குள்ளாக ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் அழைத்து செல்லுகிறார். அழைத்து செல்லுகிற இடத்திலே, அவர்களோடு ஒரு ஐக்கியம் கொள்ளுகிற இடத்திலே நாம் உற்று கவனிக்கும் பொழுதுதான் தெரிகிறது, கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி இருப்பதினால் இதோ தன் தகப்பனாரால் துரத்தப்பட்ட எத்தனை பிள்ளைகள் உண்டு, தன் கணவரால் துரத்தப்பட்ட எத்தனை மனைவிகள் உண்டு உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தரையிலே வீணாய் விழுந்து போகாதே, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பதினால் பாடுபட்டால், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பதினால் உங்களுக்கு சேர வேண்டிய சம்பத்தை தராது, அவர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருந்தாலும் நீங்கள் வெட்கப்பட வேண்டாமே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியில் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எவைகளை இழக்கிறீர்களோ அவைகளை இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் நமக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறாங்களாமே. பெறவே என்ன, அவங்க தர சம்பத்து எவ்வளோ ரூபாய்க்கு இருக்கும், 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குமா? அதை நீங்கள் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறதுனால் அவங்க உங்களுக்கு தராமல் போனால், உங்கள் சொந்தவங்களுக்கு தராமல் போனால், ஆண்டவர் சொல்கிறாங்க, இதோ அது நீ 1 மடங்கு தான் நீ இழந்திருக்கிற, ஆனால் என் நாமத்தினால நீ இழக்கிறதுனால என்ன நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அடையாளம் காண்பிக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19:29 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19:29 வாசிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையை அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். ஆண்டவர் சொல்றாங்க, நீ கிறிஸ்தவராய் இருப்பதினால் நீ பாடுபட்டால், நீ வெட்கப்பட்டால், நீ நிந்திக்கப்பட்டால், நீ தூசிக்கப்பட்டால், நீ தள்ளப்பட்டால், நீ ஆகாதவள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டால், உன் பேரில் பொய்யாய் குற்றம் சுமத்தினால் இதோ நீ வெட்கப்படாதே, அவைகளை நான் என் நாமத்தின் நிமித்தம் இம்மையிலும் மறுமையிலும் 100 தனையாய் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேத வசனத்தின் மூலம் உங்கள் ஆத்துமாவை, உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கிறாரே. கிறிஸ்துவங்கிற பெயரை நீங்கள் சுதந்திரித்து கொண்டதினால், கிறிஸ்துவங்கிற நாமத்துக்குள்ளாக நீங்கள் அடைக்கலமாய் வந்ததினால், கிறிஸ்துவின் நாமத்துக்கு நிமித்தம் இதோ நீங்கள் சாட்சியை நிற்கிறதினால், உங்களை காயப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் குறித்து உங்கள் இருதயமானது கலங்காதிருக்கட்டுமே. ஏன் சொன்னால் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி ஆயத்தமாக்கப்பட்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறபடியினால் உங்கள் இருதயமானது கலங்காதிருக்கட்டுமே. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் எதற்காய் உங்களை பகைக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு அடையாளமாய் காண்பிக்கிறேன். 1 பேதுரு 4:3-4 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுரு 4:3-4 சென்ற வாழ்நாட்காலத்திலே நம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்கிற உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். இந்த
இந்த வேத வசனத்தை மீண்டும் நீங்கள் வாசித்து பார்த்து பாருங்கள், நிதானித்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பலமாய் இடைபடுவாராக. இதில் சொல்லி இருக்கிற வசனத்தை பாருங்க, நீங்கள் பாவத்துக்குள் விழாமல் இருக்கிறதினால், நீங்கள் விபச்சாரத்துக்குள் விழாமல் இருக்கிறதினால், நீங்கள் களவு செய்யாமல் இருக்கிறதினால், நீங்கள் மற்றவர்களைப் போல இதோ கிண்டல் பேசாமல் இருக்கிறதினால், நீங்கள் மற்றவர்களைப் போல கோல் சொல்லாமல் இருக்கிறதினால், இன்னும் மற்றவர்கள் செய்கிற பாவங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதினால் அவர்கள் உங்களை தூசிக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அடையாளம் விட்டு காண்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதை நினச்சி சந்தோஷப்பட போகிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தை நான் பற்றி கொண்டிருப்பதனால் உலகத்தில் இருக்கிற இச்சைகளையும் அதில் வருகிற எல்லா ஆசைகளையும் இயேசுவானவர் என்னை மேற்கொள்ள விடாதபடி என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட போகிறீங்களா? அல்லது இல்லை, இந்த பாவத்தெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் நான் இப்படி இயேசுவை நம்பினதுனால இந்த பாவத்தை விட்டுட்டு நான் வந்து நிற்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி துக்கப்படுறீங்களா? ஊழியத்தின் பாதையில் ஒரு நாள் ஒரு வாலிப பெண் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி எனக்கு ஒரு காரியத்தை அனுப்பியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க, ப்ரேயர் மீட்டிங்க்கெலாம் வரதுக்கு அந்த பொண்ணுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆசைக்கா, ஆனால் இங்கே வந்துட்டா இந்த படம் பார்க்க முடியாது, இந்த பையன் கூட பேச முடியாது, இந்த பாவம் செய்ய முடியாதுல்ல, அதனால் அவள் வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாக்கா அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாள். அப்போ அந்த காரியங்களை நான் நிதானித்து பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது, இந்த பாவத்தை விட்டு வருவதற்கும் மனதில்லை, இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்ற நினைவும் தோன்றுகிறது. ஆனால் அந்த நினைவுகளை, அந்த பாவத்தின் நினைவுகளை மேற்கொள்வதற்கு அவளுக்கு விருப்பம் இல்லாது வாழ்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க? நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் உங்கள் சொந்த குடும்பத்தில் பகைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் கிறிஸ்துவை எனக்கு தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதினால் சொந்த சமுதாயத்தினால் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் இதோ நான் வாழ்வதை பார்க்கலாம் சாவுதை எனக்கு முடிவு என்று சொல்லி என் கூட இருக்கிறவங்க எனக்கு திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? கர்த்தராகி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியில இழக்கிற சகலவற்றையும் அவர் நூறத்தனையாய் இம்மையிலும் மறுமையிலும் பெரும்படியாய் நித்திய ஜீவனுக்காய் உங்களை ஆதாயமாக்கி கொண்டு இருக்கிறாங்களாமே. இதனால் நம்ம கவலைப்படலாமா? உங்களை பார்த்து தூசிக்கிறவர்கள், உங்களை பார்த்து இவெல்லாம் புதுசாக வேதத்தை தூக்கிட்டு போறா, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவை அப்படி குடித்து வைத்தது நமக்கு தெரியாதா, விபச்சார மார்க்கத்தில் இவை இருந்தது நமக்கு தெரியாதா, களவு செய்தது தெரியாதா, ஏதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவன் அழைந்தது தெரியாதா, இவனோ இவளோ வேதத்தை சுமப்பதற்கு தகுதி அல்ல என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பகைக்கப்படுகிறதுனால் உங்கள் இருதயமானதை கலங்காதிருக்கட்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் சொல்லப்பட்ட, உங்கள் மேல் வசனிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பொய்யான எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் உங்களை விடுவித்த தேவன் அல்லவா? அவர் மீண்டும் நினைவில் வைக்காது கிறிஸ்துவுக்காய் நீங்க வாழும்படி அவர் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்தை அவருக்குள்ளாக பலப்படைய பண்ணி அவர் உங்களை வாழ செய்து கொண்டிருக்கிறாரே. மனிதர்கள் அல்ல, தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க விரும்புகிறபடியினால், தேவனுக்காய் நீங்கள் வாழ்கிறதினால் உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு கலிகூறட்டுமே. நான் அநேகமுறை சில காரியங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னது உண்டு. நீங்கள் இந்த மனிதர்கள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் என்னை உபாதிக்கிறார்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் இந்த இடத்தில் என்னை தள்ளுகிறார்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் இந்த மனிதர்கள் என்னோடு பேசுவதில்லை, நான் கிறிஸ்துவுக்காய் வாழும்படி நான் எழும்பி நிற்கிறபடியினால் இதோ இவர்கள் என்னை பார்க்கும் பொழுதே, நான் தூரத்தில் வரும் பொழுதே தன் முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி உங்கள் இருதயம் துடிக்கிறதா? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வாழ்கிற வாழ்க்கை மெய்யான வாழ்க்கை, நான் உன்னை உருவாக்கின, நான் உன்னை படைத்த, இதோ என் நோக்கத்தை நிறைவேற்றும்படி இது நான் உருவாக்கி வருகிற காலங்கள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறாரே. ஒரு முறை நான் ஒரு நிறைய விஷயத்தின் நிமித்தம் இருதே ரொம்ப தொய்ந்து போனது. அப்போ அந்த தொய்ந்து போன நாளில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஊழியத்துக்கு போயிட்டு வரையும் பேக்கு கீழே இறக்கி வச்சுட்டு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தேன், எஸ்ஸப்பா இந்த இடத்துல இவர்கள் எல்லோரும் என்னை தனிமைப்படுத்தி, என்னை வேதனைப்படுத்தி, என்னை நிந்தித்து, என்னை ஒடுக்குகிற காரியங்களை பாருங்க எஸ்ஸப்பா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் மாறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு நான் திரும்ப போய் கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை நடத்துகிறீங்க, ஆனால் அது நிமித்தம் நான்
படுகிற காயம், எனக்கு வலிக்கிற வலி என்னால் தாங்க முடியலப்பா, அங்கே என்னை அவமானப்படுத்துறது என்னால் அதை சகிக்கவே முடியல இசப்பான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து இந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தி கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு அழகாக என்னோடு பேசினாங்க, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தனிமைப்படுத்தப்படுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய மகிமை உன்னிலிருந்து புறப்படும் என்று சொல்லி தந்தாங்க. அந்த வார்த்தையை ஆவியானவரை கொண்டு என்னோடு பேசினபடியினால் அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் நான் தனிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலை, நான் அவமதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், நான் ஊழியம் செய்கிறதினால் வருகிற உபத்திரவத்தின் கண்ணிகள் எவைகள் ஆயினும் அவைகளை எளிதாய் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பேசின வார்த்தை எனக்கு பலனாய் இருக்கிறதே. நீங்க எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் நான் தனித்து போய் இருக்கிறேன், நான் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் மேல இத்தனை தவறான அடைமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நிமித்தம் நான் இத்தனை முறை இங்கே கடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறேன், இப்படி எத்தனை எத்தனையோ காரியங்களை செய்து சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் இருதயமானது கலங்காது இருக்கட்டும். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பதினால், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதினால் இதோ நீங்கள் வெட்கப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படி அவர் உங்கள் பட்சத்தில் உங்க கூட இருக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க தானே, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன் என்று சொன்னாங்க தானே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னாங்க தானே. இன்னும் எத்தனை வாக்கு தத்துவத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருங்கள். இந்த பூமியில கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் எவைகளை இழந்தாலும் அது பரலோகத்தில் அழியாமை நிறைந்த அந்த ராஜ்யத்துக்குள்ள அதற்குரிய பொக்கிஷம், அதற்கான மேன்மை, அதற்கான கணத்தை ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறாங்களே, அந்த தேவன் அவர் உங்க கூட தானே இருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாங்களே. இதோ இந்த உலகத்தில் இருக்கிற இவர்கள், உலகத்தில் இருக்கிற நேசிக்கிற இந்த ஜனங்கள் உங்களை நேசிக்கிறதுனால் பரலோகத்தில் பலன் உண்டாகுமா? அவர்கள் உங்களை தூசிக்காமல், அவர்களை கண்டே கொள்ளாமல், இதை அவங்க இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்று சொல்லி உங்களை சந்தோஷப்படுகிற வார்த்தைகளை பேசியிருந்தால் அவைகள் பரலோகத்துக்கு உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்குமா? நிதானித்து பாருங்களேன். அப்படி இல்லை தானே, நீங்கள் இந்த பூமியில் கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி, கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் நிற்கும்படி, கிறிஸ்துவுக்காய் வாழும்படி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தகுதியில்லாத நம்மளை உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரே, அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு அவர் நம்மை அவருக்குள்ளாக பாதுகாத்து வைத்திருக்கிறாரே, என் கரத்தின் நிழலில் நான் உங்களை மூடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர் உங்களிலே அல்லவா நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8 வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வேத வசனத்தை இயேசுவானவர் தன் வாய்களை திறந்து நமக்கு சொல்லித்தந்த காரியம், பரிசுத்த ஆவியினர் உங்களிடத்தில் வரும்போது உலகத்தின் எல்லைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது கிரேக்கு மொழியில் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பது ஆவியானவரை பெற்றுக்கொண்ட யாவரும் இரத்த சாட்சிகள் என்று சொல்லி அதில் அடையாளம் விட்டு இருக்கிறாங்க, அதில் அர்த்தத்தோடு எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்காய் இரத்தம் சிந்தத்தக்கதாய் அவர் உங்களை அழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் கடந்து வருகிற உபத்திரவங்கள், உபாதைகள், இழப்புகள், நிந்தைகள், அவமானங்கள் இவைகளை குறித்து கலங்காதிருங்கள். கிறிஸ்து உங்களுக்காகவே வாழ்ந்தாரே, கிறிஸ்துவுக்காய் வாழும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, கிறிஸ்துவுக்கு சாட்சியை நிற்கும்படி தகுதியில்லாத உங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் அவர் அல்லவா? அவருக்காக வாழ்வதை வாழ்க்கை என்று சொல்லி இதோ அவர் நாமத்தை நிமித்தம் படுகிற பாடுகளுக்காக இதோ சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை பலனடைய பண்ணுகிறார். மற்றவர்கள் செய்கிற பாவங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது நிமித்தம் உங்களை அவர்கள் துக்கப்படுத்தலாம். மற்றவர்கள் செய்கிற திருட்டை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுனால் அவர்கள் உங்களை துக்கப்படுத்தலாம். அவைகளை கணக்கில் வைக்காதீர்கள். கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும்படி தகுதியில்லாத நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார் அல்லவா? மரித்தோர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் கிறிஸ்துவுக்கு அல்லவா கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. எந்த இடத்துல இருக்கிறீங்க?
கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து நீங்க செய்யாதிருக்கிற பாவத்தை எல்லாம் உங்க மேல சுமத்தி கொண்டு உங்களை எழும்ப விடாதபடி, கிறிஸ்துவுக்காக வாழ விடாதபடி, உங்களை மடங்கடித்து கொண்டிருக்கிற சகல சத்ருவின் வல்லமைகளையும் கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நுரிக்க பண்ணி, அவைகளை முறிந்து போக பண்ணி, அவைகள் இனி உங்க வாழ்க்கையில் எழும்ப விடாதிருக்கும்படி ஆண்டவர் உங்கள் மத்தியில பிரசன்னமாயிருக்கிறபடினால் உங்கள் இருதயமானது கலங்காது இருக்கட்டுமே. பேதுருவைய கிறிஸ்துவுக்காகவே வாழும்படி தேவன் அழைத்திருந்தார், அதே போல கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து முடித்தாரே. அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறாங்க. உன் வாழ்க்கை முழுவதிலும் என் கரத்தில் இருக்குதுமா, நான் உன்னை உள்ள கைகளுக்குள் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னேனே. உன்னுடைய மதில்கள், உன் வாழ்நாட்கள் முடிவு, உன் சந்ததியின் முடிவு, உன் தலைமுறையின் முடிவு என் கரங்களுக்குள் அல்லவா இருக்கிறது. இதோ என் நாமத்து நிமித்தம் நீ பகைக்கப்படுகிறதினால் இதோ நீ வெட்கப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறாரே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாமா? ஜீவனுள்ள தெய்வமே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவனாய் இருப்பதினால் நீ வெட்கப்படாமல் இருப்பாய் என்று சொன்னீங்களா? அந்த வாக்குத்தத்தை இவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும் அப்பா. இயேசப்பா, உங்க நாமத்தை நிமித்தம் இவங்க படுகிற பாடுகள், இயேசுவின் நாமத்தை நம்பி இருக்கிறதுனால இவங்க படுகிற வேதனைகள், கண்ணீர், கலக்கம், இழப்புகள் எல்லாவற்றின் சேனைகளின் கர்த்தர் இம்மையிலும் அருமையிலும் திரும்ப தருவேன் என்று சொன்னீர் அல்லவா? நூறத்தனையை திரும்ப வரப்பண்ணுவேன் சொல் அந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் மேல் நிறைவேறுவதாக. கிறிஸ்தவின் நாமத்தை நிமித்தம் இவர்கள் தூரமாய் வந்து நிற்கிற பாதைகளை ஆண்டவர் நீங்க காண்கிறீங்கப்பா. இவங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறபடினால் இவர்களுக்குரிய யாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய பிரசனமும் நிறைந்திருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, உங்களுக்காக வாழ விடாதபடி இவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளிலிருந்து ஏசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை உண்டாவதாக. ஏசப்பா, இவங்க வலக்கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனியும் உங்களுக்காக வாழ்ந்து சுகித்திருக்கும்படி என் ஆண்டவர் நினைத்தருளுங்க. இவர்களுக்கு விரோதமாய் இவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளில் இருந்து இயேசுவின் நாமத்திலே பரத்திலிருந்து இந்த நாளில் இப்போது விடுதலை உண்டாக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டு நான் தூரமாய் போனதுனால இதோ இவ்வளவு பெரிதான அடிய வாழ்க்கையில் எனக்கு தேவைதானா? இதோ நீங்க ஏதாவது ஒரு விதத்துல என்னை எச்சரித்திருந்தீங்கன்னு சொன்னா நான் சரியா இருப்பேன் தானப்பா? இவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு தேவைதானன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்களாமே. இதோ உங்களை உருவாக்கி இருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இதோ உன் ஆத்துமாவை நான் எனக்குள் நிலைப்படுத்தி உன் எல்லைகளுக்குள் சொல்லப்பட்ட எல்லா நிந்தைகளையும் நான் உண்மையில் இராதபடி, உன் சந்ததியின் மேல் இராதபடி புரட்டி போடுகிறதை உன் கண்கள் காணும் என்கிறாரே. ஏசப்பா, நான் உங்கள் நாமத்தை நம்பிதான் ஆண்டவரே என் சொந்த குடும்பத்தை விட்டு விட்டு இதோ நான் உங்களுக்காக வாழும்படி யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்தானத்தில் வந்து இருக்கிறேன்ப்பா. நான் எப்படி உங்களுக்காக இனி வாழப்போறேன்னு சொல்லி யோசிக்கிற வாலிப பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ என் நாமத்தின் நிமித்தம் நீ காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை நான் அபத்தமாக்குவேனோ, என் கர முன்னோடு கூட இருக்கிறபடினால் இதோ நான் உன் தலையை நிமிர பண்ணி என் நாமத்துக்கு சாட்சியை உன் கால்களை ஓடும்படி புதிய வழிகளை திறக்க நீ காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் உன் ஆத்மாவை பலப்படுத்துகிறாரே. ஆண்டவரே, நான் உங்க நாமத்தை நம்பி இருக்கிறதுனால இதோ எனக்குரிய எல்லா சம்பத்தையும் எனக்குரிய பங்குகளை என் கரத்திலிருந்து பறித்து கொண்டாங்களேப்பா. இதோ நான் தர்ம எடுக்கிறவன் போல என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்லி யோசிக்கிற சகோதரனே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நீ இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நான் உன் மேல் என் கரங்களை வைக்கிறபடினால் உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும் என்கிறாரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்து இதை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற யாவரின் குடும்பத்தின் மேலும் தெய்வ வல்லமை கடந்து வருவதாக. கிறிஸ்துவுக்காய் வாழ விடாதபடி கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போது நிர்மூலமாக்கப்படுவதாக. கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து வெட்கப்படாமல் இந்த பூமியில் கர்த்தருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறவர்களாய் நீங்க வந்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. காண்கிற இவர்களை குறித்து கேள்விப்படுகிற யாவருக்கு முன்பாக கிறிஸ்துவின் சாட்சிங்கிற அடையாளத்தை ஒவ்வொருவரின் நெற்றிகளில் நீங்கள் போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, இவர்களை நீங்கள் மகிழ்ந்து கலிகுற போகிற நாட்களுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் நாங்க உங்களுக்கு ஏறெடுக்கிற இயேசப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவானவர் உங்களை தமக்கு சாட்சியை வாழும்படி இம்மட்டும் பலன் தந்தார், இனியும் உங்களை நடத்துவாராக, ஆமென்.